ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, மொரட்டு களி நண்டு தாங்க நம்ம வீடியோட இன்றைக்கி ஸ்பெஷலு. அதை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படியெல்லாம் சமைச்சோன்னு வாங்க ஃபுல்லாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ரெண்டு நண்டையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த நண்டோட கால் நாலு காலையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற மசாலா எல்லாம் அந்த நண்டுக்கு காலுக்குள்ளே நல்லா இறங்கி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நண்டு கிரேவிக்கு தேவையான தக்காளி, உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி உள்ளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதங்குற அளவு வதக்கி எடுத்துருக்கோங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடையும் இஞ்சியும் நல்லா இடித்து எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ நம்ம தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்குறோங்க. அப்புறமா கொஞ்சம் மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கிரேவி கிரேவி டைப்பில் வர்றது வரைக்கும் நல்லா வதக்குறோங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை ஒவ்வொன்றா உள்ளே இறக்கி இப்படி ஒரு புரட்டு, அப்படி ஒரு புரட்டு, இப்படி ஒரு புரட்டு, அப்படி ஒரு புரட்டு நல்லா புரட்டி அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படி நல்லா வேக வச்சு திறந்து பார்த்தோன்னு வைங்களேன். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் அதுக்கு மேலே தூவி விட்டு இறக்கி எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன். ஆஹா, அது ஒரு தனி சுவை தாங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்.என்.ஜே நாக்அவுட்ஸ்.